எவ்வளவு பெரிய கேப்டன் அவர், அவர் ஒரு பவுலர் கையில பந்த கொடுத்துட்டு பேசாம அவரோட ஃபீல்டிங் பொசிஷனுக்கு போயிடுவாரு. அந்த பவுலர் தான் கேப்டன்சி பண்றாரு அவர் பவுலிங் போடும் போது. என்னங்க சொல்றீங்க, அவர் என்ன அவ்வளவு பெரிய பவுலரா? அவர் பவுலிங் போட்டா ஜாம்பவான் பேட்ஸ்மேன்களே பயந்து ஓடுவாங்க. 6 அடி உயரம், பந்த கையில உருட்டிக்கிட்டே ஓடி வரத பார்த்து பேட்ஸ்மேன்களுக்கெல்லாம் கை காலெல்லாம் உதறும். அப்படின்னா அவர் ஃபாஸ்ட் பவுலரா? அந்த அளவுக்கு வெறித்தனமா போடுவாரா? ஆமா, ஃபாஸ்ட் பவுலர் தான். அவர் போடுற ஸ்பின் பவுலிங்கே ஃபாஸ்ட் மாதிரி தாங்க இருக்கும். நான் காமெடி பண்றீங்களா? ஸ்பின் பவுலர்னு சொல்றீங்க, அப்புறம் எப்படி ஃபாஸ்ட் பவுலர் மாதிரி போட முடியும்? ஆனா அவர் போடுவாருங்க. அதனாலதான் அவருக்கு நவ்ஜோத் சிங் சித்து ஜம்போ ஜெட் அப்படின்னு பட்ட பேரே வச்சாரு. அது பின்னால ஜம்போ அப்படின்னு ஷார்ட்டா கூப்பிட ஆரம்பிச்சாங்க. ஜம்போ ஜெட்டா? என்னங்க ரொம்ப பில்டப் குடுக்கறீங்க? ஏங்க, இந்தியா சார்பா 950 விக்கெட்டுக்கு மேல எடுத்த பவுலருக்கு இந்த பில்டப் கூட குடுக்கலனா எப்படி? எஸ், உங்களோட கெஸ் ரொம்பவே கரெக்ட். அனில் கும்ப்ளே பத்தி தான் நாங்க இவ்வளவு நேரம் பேசிக்கிட்டு இருந்தோம். அனில் கும்ப்ளே 1 in a million பவுலர், இந்தியாவுக்கு கிடைச்ச லெக் ஸ்பின் விசார்ட். ஆவரேஜா லெக் ஸ்பின்னர் பவுலர்ஸ் அரௌண்ட் 80 km/h போட்டாங்கன்னா ஜம்போவோட பவுலிங் ஸ்டைல் எப்படி இருக்கும்னா 95-98 km/h இருக்குங்க. கேப்டன் அசார் 90களில் பந்த கும்ப்ளே கையில கொடுத்துட்டு ஸ்லிப்புக்கு பேசாம போய் நின்னுடுவாரு. அந்த அளவுக்கு கும்ப்ளே மேல நம்பிக்கை கேப்டன்சிக்குள்ளேதான் பண்ணுவாரு. பவுலிங் போடும் போது எந்த ஃபீல்டர்களை எங்க நிக்க வைக்கணும் அப்படின்னு கும்ப்ளே தான் முடிவு பண்ணுவாரு. 1990ஸ்ல இந்தியன் டீம்ல சச்சின் பேட்டிங்ல ஒரு பெரிய ராஜ்யத்தையே பண்ணிட்டு இருந்தாரு. அதே மாதிரி தாங்க கும்ப்ளே பவுலிங்ல தனி ராஜாங்கமே நடத்திட்டு இருந்தாரு. இவரோட ஸ்டைல பார்த்து ஒரு வாட்டி ஹர்ஷா போக்லே இப்படி தாங்க சொன்னாரு, Give him any task, he will do it or he will die trying. அப்படினு சொன்னாரு. இந்தியாவுக்கு விக்கெட் வேணும்னா கூப்பிடுறது கும்ப்ளேவை தான். தன்னோட கையில பந்த உருட்டிக்கிட்டே முட்டக்கண்ணை வச்சு கோவமா பார்த்து பேட்ஸ்மேனை மிரட்டிக்கிட்டே விக்கெட்டை எடுத்துருவாரு. பெங்களூர்ல பிறந்த கும்ப்ளே தெருக்கள்ல சாதாரணமா கிரிக்கெட் விளையாட ஆரம்பிச்சாரு. தன்னோட 13வது வயதுல யங் கிரிக்கெட்டர்ஸ் அப்படின்னு ஒரு கிளப்ல சேர்ந்தாரு. ஆரம்பத்துல அவரோட உயரத்தை பார்த்து அவரை மீடியம் ஃபாஸ்ட் பவுலிங் போட சொன்னாங்க. சில காலம் வரைக்கும் அதை ட்ரை பண்ணாரு, ஆனா அது கும்ப்ளேவுக்கு சரியா வரல. அவரோட அண்ணன் நீ லெக் ஸ்பின் பவுலிங் போட ட்ரை பண்ணுன்னு சொல்ல சும்மா போட ஆரம்பிச்சவரு. அதுதான் பின் நாட்கள்ல உலக பேட்ஸ்மேன்களை மிரட்ட ஆரம்பிச்சது. லெக் ஸ்பின் போட ஆரம்பிச்ச 3 மாசத்துல Under-15 கர்நாடகாவுக்காக விளையாட வாய்ப்பு கிடைச்சது. அதுக்கப்புறம் லெக் ஸ்பின்னையே போட ஆரம்பிச்சிட்டாரு. 1989ஆம் வருஷம் கர்நாடகா அணிக்காக விளையாட தேர்வு செய்யப்பட்டாரு கும்ப்ளே. அங்க 2 இன்னிங்ஸ்லயும் 4 விக்கெட்டுகள் எடுக்க இந்தியா Under-19 அணிக்காக செலக்ட் பண்றாங்க. பாகிஸ்தான் கூட முதல் டெஸ்ட்ல 113 ரன்கள், 2வது டெஸ்ட்ல 76 ரன்கள் எடுக்க பவுலிங் மட்டும் இல்லாம பேட்டிங்கும் நல்லா ஆடுறாருன்னு 1990ஆம் வருஷம் இந்தியன் டீமுக்காக செலக்ட் பண்றாங்க. ஸ்ரீலங்கா கூட ஒன் டே மேட்ச்ல அதே வருஷம் இங்கிலாந்துக்கு எதிரான போட்டியிலையும் டெஸ்ட் போட்டியிலையும் அறிமுகமானாரு கும்ப்ளே. அதாவது தன்னோட 19 வயசுல இவ்வளவு விஷயத்தையும் பண்ணிருந்தாரு. இங்கிலாந்து கூட நடந்த 2வது டெஸ்ட்ல அறிமுகமாகி முதல் இன்னிங்ஸ்ல 3 விக்கெட்டை எடுக்கிறாரு. 105 ரன்கள் கொடுத்து 2வது இன்னிங்ஸ்லயும் விக்கெட் எதுவும் எடுக்கல. அதுக்கப்புறமா இவரை எந்த போட்டியிலையும் இறக்காம விட்டுட்டாங்க. 2 வருஷம் வெயிட் பண்ணாரு திரும்பவும் இந்தியன் டீமுக்குள்ள நுழையறதுக்காக. 1992ஆம் வருஷம் இரானி டிராபில டெல்லி கூட 13 விக்கெட்டுகள் எடுக்க சவுத் ஆப்பிரிக்கா டூர் போக இருந்த இந்தியா அணியில கும்ப்ளேவுக்கு திரும்பவும் இடம் கிடைச்சது. இந்த வாட்டி கிடைச்ச வாய்ப்ப கெட்டியா பிடிச்சுக்கிட்டாரு கும்ப்ளே. சவுத் ஆப்பிரிக்கா கூட நடந்த போட்டிகள்ல 18 விக்கெட்டுகளை எடுத்தாரு. அதுவும் 2வது டெஸ்ட் போட்டியில 8 விக்கெட் எடுத்து அடுத்தடுத்த தொடர்ல செலக்ட் ஆறாரு. இந்தியாவில 3 டெஸ்ட் போட்டிகள் ஆட வந்த இங்கிலாந்து கூட 21 விக்கெட்டுகளை எடுக்க கும்ப்ளேவோட புகழ் உலகம் ஃபுல்லா பரவுது. இந்தியன் கிரிக்கெட் டீம்ல தனக்குன்னு ஒரு தனி இடத்தை பிடிச்சிட்டாரு கும்ப்ளே. 10 டெஸ்ட் போட்டிகள்ல 50 விக்கெட்டுகள் எடுத்து அதிவேகமா 50 விக்கெட்டுகள் எடுத்த இந்திய பவுலர் அப்படின்ற பெருமைய பெற்றாரு. அடுத்ததா 21 போட்டிகள்ல 100 விக்கெட்டுகள் எடுத்து இன்னும் ஒரு சாதனைய படைச்சாரு கும்ப்ளே. வார்னே முரளிதரன் மாதிரி பெரிய டேர்ன் போடுற பவுலர் கிடையாது. அவர் போடுற அக்யூரட் லைன், வேரியேஷன் பிளிப்பர், கூகுளி டெலிவரியும் தான் கும்ப்ளேவோட ஸ்ட்ரெங்க்னு சொல்லலாம். 93ல கொல்கட்டாவில வச்சு நடக்கிற ஹீரோ கப் ஃபைனல் போட்டியில வெஸ்ட் இண்டீஸ் கூட நடந்த மேட்ச் தாங்க அது. எல்லாரும் வெஸ்ட் இண்டீஸ் அணி ஈஸியா ஜெயிச்சிரும்னு நினைச்சாங்க. இந்தியா அடிச்ச ஸ்கோர் என்னவோ 225 தான். பேட்டிங் பண்ண இறங்கின வெஸ்ட் இண்டீஸ் அணிக்கு கும்ப்ளே பெரிய ஷாக்கே கொடுத்தாரு. போடுற பால் எல்லாம் ஸ்டெம்ப் டு ஸ்டெம்ப் போட்டு போல்டு LBW எடுத்து 6 விக்கெட்டுகளை எடுத்தாரு.
கும்ளேவோட ஆக சிறந்த ஒன்டே மேட்ச் பவுலிங் பெர்ஃபார்மன்ஸ் இது தாங்க. இந்த ரெக்கார்டை உடைக்கிறதுக்கு 21 வருஷம் இந்தியன் கிரிக்கெட் டீமுக்கே தேவைப்பட்டுச்சு. கும்ளேவோட பவுலிங்க பார்த்து இம்ப்ரெஸ் ஆகி இங்கிலாந்து கவுண்டி அணி நார்த்ஹாம்ப்டன் ஷேருக்கு விளையாட வரணும்னு கூப்பிட்டாங்க. அந்த டீமோட கேப்டன் ஆலன் லாம் இந்திய அணியோட கேப்டன் அசாருதீன் கிட்ட கும்ளேவ தங்களோட அணிக்கு விளையாட வர வேணும்னு கேட்க, அப்ப அசாருதீன் சொன்ன பதில், பேட்ஸ்மேனுக்கு பக்கத்துல ரெண்டு சைட்லயும் ஃபீல்டர்களை பேட் கட்டிக்கிட்டு ஹெல்மெட் போட்டு நிக்க சொல்லுங்க, கும்ளே உங்களுக்கு விக்கெட் மேல விக்கெட்டா எடுத்து கொடுப்பாருன்னு சொல்ல அது அப்படியே பழிச்சு போச்சு. அந்த சீசன்ல 105 விக்கெட்டுகள் எடுத்து அசத்தினாரு கும்ளே. இந்த சீசன்ல 100 விக்கெட்டுக்கு மேல எடுத்த பவுலர் இவர் மட்டும்தாங்க. 96ல நடந்த வேர்ல்ட் கப்ல 15 விக்கெட் எடுத்து லீடிங் விக்கெட் டேக்கரா வந்து பெருமையை சேர்த்தாரு கும்ளே. வார்னேக்கும் கும்ளேக்கும் கிட்டத்தட்ட ஒரே வயசா இருந்தாலும் ஆஸ்திரேலியா அதிக டெஸ்ட் போட்டிகள்ல ஆடினதுனால வார்னேவுக்கு நிறைய விக்கெட் எடுக்கிற வாய்ப்பு கிடைச்சது. ரெண்டு பேர் லெக் ஸ்பின்னர்ஸா இருந்தாலும் வார்னே முந்திக்கிட்டு வந்தாரு. ரெண்டு பேருக்கும் போன ரேஸ்ல அவரு மைக்கேல் கேட்டிற்கு போட்ட பால் வேற. பால் ஆஃப் த செஞ்சுரியா அந்த பால் ஆக கும்ளேவுக்கும் தன்னை ஏதாவது ஒரு வகையில நிரூபிச்சே ஆகணும் அப்படின்ற கட்டாயம் ஏற்பட்டுச்சு. அப்பதாங்க அந்த சம்பவம் நடந்துச்சு. 1998 டெல்லியில நடந்த டெஸ்ட்ல 420 ரன் டார்கெட் பாகிஸ்தானுக்கு நிர்ணயிக்கப்பட்டு இருந்துச்சு. விக்கெட் போகாம அடிச்சுக்கிட்டே இருக்காங்க ஷாயித் அன்வரும் அஃப்ரிடியும். 100 ரன் வந்துடுச்சு, விக்கெட் எதுவுமே விழல. ஒருவேளை ஸ்கோரை சேஸ் பண்ணிடுவாங்களோ அப்படின்னு கமெண்ட்ரி டீம் வேற பீதிய கலப்ப களத்துல இறங்கினாரு கர்நாடகா மன்னன். அவர் போடுற பந்துல மட்டும் விக்கெட் விழுந்துகிட்டே இருக்கு. 7 விக்கெட் எடுத்ததுக்கு அப்புறம் எல்லாருக்குமே டென்ஷன். அடுத்த 3 விக்கெட்டையும் எடுத்து சாதனைய படைச்சிருவாரான்னு எல்லோருக்கும் எதிர்பார்ப்பு. 8-9வது விக்கெட்டை அடுத்தடுத்து எடுத்து நம்மளோட பிபிய ஏத்திட்டாரு. 10வது விக்கெட்டுக்கு ஸ்ரீநாத் பால்ல வாக்கர் யூனிஸ் கேட்ச் கொடுக்கிற மாதிரி தூக்கி அடிக்க தமிழக வீரர் சடகோபன் ரமேஷ் அதை பிடிக்க ட்ரை பண்ணுவாரு. அப்ப ஸ்ரீநாத் தமிழ்ல கேட்ச் பிடிக்காதன்னு கத்துனாருன்னு பின்னால ஒரு பேட்டியில இத குறிப்பிட்டு சொல்லியிருந்தாரு. என்டையர் டீமும் கும்ளே 10 விக்கெட் எடுக்கணும்னு நினைச்சாங்க, அத சாதிச்சும் காட்டினாங்க. 10வது விக்கெட்டா வாசிம் அக்ரம கும்ளே தூக்கும் போது என்டர் கிரவுண்டும் ஆனந்த கூத்தாடுச்சு. கும்ளே படைச்ச சாதனைய ஒவ்வொருத்தரும் அன்னைக்கு பயங்கரமா கொண்டாடினாங்க. கும்ளே பண்ண இந்த சாதனை கிரிக்கெட்டோட பைபிளான விஷ்டன் 2வது சிறந்த பவுலிங் பெர்ஃபார்மன்ஸ் ஆஃப் ஆல் டைம் அப்படின்னு சொன்னாங்க. ஜிம் லேக்கருக்கு அப்புறமா 10 விக்கெட் எடுத்த ஒரே பவுலர் கும்ளே மட்டும்தான். அது இன்னைக்கு வரைக்கும் அந்த சாதனை தொடர்ந்துகிட்டே தாங்க இருக்கு. இந்த சாதனைய பாராட்டி பெங்களூர்ல இருக்கிற ஒரு டிராபிக் சிக்னலுக்கு இவரோட பேரை வச்சாங்க. அது மட்டுமா KA10N10 ஸ்பெஷல் நேம் போர்ட் கொண்ட காரை பரிசாவும் கொடுத்தாங்க. 2002 வெஸ்ட் இண்டீஸ் கூட நடந்த போட்டியில மெர்வின் திலான் பால்ல கும்ளேவுக்கு தாடையில அடிபட்டு ரத்தம் கொட்டுச்சு. தாடையில கட்டை போட்டுட்டு டிரெஸ்ஸிங் ரூம்ல உட்கார்ந்து இருக்க முடியுமா? யார் சொல்றதையும் கேட்காம ஃபீல்டுக்குள்ள வந்து தொடர்ந்து 14 ஓவர் போடுறதெல்லாம் கிரிக்கெட் மேல வெறின்னு சொல்ல முடியாது, அத உயிர்னு தாங்க சொல்லணும். டீம் பிசியோவான ஆண்ட்ரூ லெஃபியஸ் பவுலிங் போடும் போது அம்பையர்ட அவுஸ்டாட்னு கத்தக்கூடாதுன்னு சொல்ல அதெல்லாம் கேட்காம தொடர்ந்து அவுட் கேட்டு கத்திக்கிட்டே தான் இருந்தாரு. 14 ஓவர் போட்டு லாராவோட விக்கெட்டை எடுத்துட்டு தான் போனாரு இந்த சாம்பியன் பவுலர். இந்த சம்பவத்தை கங்குலி இப்படி தாங்க சொன்னாரு. He was a champion and he will remain a champion in my eyes. அப்படினு கும்ளே ஹர்பஜன் காம்போ பெஸ்ட் காம்போ அப்படினு சொல்லலாம். இவங்க உள்ளூர் போட்டிகள்ல ஆடுவாங்க, ஆனா வெளிநாடு போகும்போது யாராவது ஒரு ஸ்பின்னருக்கு தான் வாய்ப்பு கிடைக்கும். அப்ப கும்ளே சரியா விக்கெட் எடுக்காம இருந்த டைம் 2003-2004 ஆஸ்திரேலியாவில வச்சு நடந்த சீரீஸ்ல கும்ளேவை எடுக்க மாட்டோம்னு தேர்வாளர்கள் சொல்ல அவர் இல்லாம நான் ஆஸ்திரேலியா கிளம்ப மாட்டேன்னு கங்குலி அழுத்தம் திருத்தமா செலக்டர்ஸ் கிட்ட சொல்லிட்டாரு. அப்ப அவங்க சொன்னத, இந்த சீரீஸ்ல தோத்தா உங்க கேப்டன் பதவியே தூக்க நாங்க தயங்க மாட்டோம்னு சொல்ல கங்குலி இந்த மிரட்டலுக்கும் பயப்படல, கும்ளே வேணும்னு கேட்டு வாங்கி கூட்டிக்கிட்டு போனாரு. அந்த அளவுக்கு கும்ளேவ நம்பினாரு. அந்த நம்பிக்கைய கும்ளேவும் கைவிடல. ஹர்பஜனுக்கு முதல் டெஸ்ட் ஆடும் வாய்ப்பு கிடைச்சது. கும்ளே வெளியே உட்கார வைக்கப்பட்டாரு. அந்த போட்டியில ஹர்பஜனுக்கு கையில அடிபட கும்ளே மீதம் இருக்க 3 போட்டிகள்ல பங்கேற்று 24 விக்கெட்டுகள் எடுத்து யாரு ஃபர்ஸ்ட் பிரிஃபரன்ஸ் ஸ்பின்னர் அப்படின்றத செலக்டர்ஸ்க்கு தன்னோட பெர்ஃபார்மன்ஸ் மூலமா பதிலடிய கொடுத்தாரு. 2004 முல்தான் டெஸ்ட்ல மெஜாரிட்டியான விஷயம் என்னன்னா ஷேவாக் 3 செஞ்சுரி அடிச்சது தாங்க. அதுதான் எப்பவுமே பெருசா பேசப்படும். ஆனா அந்த டெஸ்ட்ல இந்தியா ஜெயிக்கிறதுக்கு கும்ளே கடும் பாடு பட்டிருப்பாரு. உயிரே இல்லாத பிச்ல விளையாண்டு 2வது இன்னிங்ஸ்ல 6 விக்கெட்டுகளை எடுத்து 52 ரன்கள் வித்தியாசத்துல வெற்றி பெற வச்சிருப்பாரு. 2006 இந்தியா வெஸ்ட் இண்டீஸ் டூர் போனப்ப தனியாலா கலக்குனாரு.
வெஸ்ட் இண்டீஸ்க்கு 269 ரன் டார்கெட் வச்சு ஆடும்போது 6 விக்கெட் எடுத்து கொடுத்து 35 வருஷத்துக்கு அப்புறம் வெஸ்ட் இண்டீஸ்ல டெஸ்ட் சீரீஸ வின் பண்ண காரணமா இருந்தது நம்ம ஜம்போ தாங்க. 2007 இங்கிலாந்துல வச்சு கும்ளே சதம் அடிச்சப்ப அர்ஷா போக்லே இப்படி சொன்னாரு, The most romantic moment in cricket history. So, அவரோட இந்த செஞ்சுரி எப்படி ஒரு ஃபீல் அர்ஷா போக்லேக்கு கொடுத்துருக்கு பாத்தீங்களா? 2007 வேர்ல்ட் கப் தோல்விக்கு அப்புறமா டிராவிட் கேப்டன் பதவிகள்ல இருந்து விலக 37 வயசுல கும்ளேவுக்கு டெஸ்ட் கேப்டன்சி பதவி தேடி வந்துச்சு. லெக் ஸ்பின்னர் ஒருத்தர் கேப்டன் ஆனது அதுதான் வரலாற்றிலேயே முதல் தடவை அப்படின்னு கூட சொல்லலாம். கேப்டன் ஆனப்ப பாகிஸ்தான் இந்தியா வந்தப்ப 1-0 சீரீஸ் ஜெயிச்சாரு. அடுத்ததா ஆஸ்திரேலியாவுக்கு கிளம்பி போனாங்க. அந்த சீரீஸ் ரொம்பவே சர்ச்சைக்குரிய சீரியஸா அமைஞ்சது. இது மாதிரி சீரீஸ எந்த டீமும் விளையாண்டிருக்க மாட்டாங்க. சீரீஸ் முழுக்கவே அம்பையரோட தவறான முடிவுகள், ஆஸ்திரேலியா வீரர்களோட ஸ்லெட்ஜிங்கள், ஹர்பஜன் சைமன்ஸோட மங்கி கேட் இஷ்யூன்னு பிரச்சனையாவே போச்சு. சிட்னி டெஸ்ட்ல இந்தியா அநியாயமா தோத்தப்ப பிரஸ் கான்பரன்ஸ்குள்ள கும்ளே சொன்ன வார்த்தை எல்லாரையுமே கை தட்ட வச்சதுங்க. Only one team playing spirit of the game. That's all I can say. அப்படின்னு ரொம்ப ஸ்ட்ராங்கா அவரோட கருத்தை பதிவு பண்ணாரு. அடுத்த போட்டி ரொம்ப வேகமான பெர்த் மைதானத்தில் நடந்துச்சு. அந்த போட்டியில இந்தியா ஜெயிச்சு ஆஸ்திரேலியாவுக்கு பயங்கரமான பதிலடிய கொடுத்தாங்க. இந்தியா டெஸ்ட் கிரிக்கெட்ல ஜெயிச்ச ரொம்ப பெரிய வெற்றி இது அப்படின்னு பேசப்பட்டுச்சு. அந்த போட்டியில சைமன்ஸ் விக்கெட் எடுத்தப்ப 600th விக்கெட் எடுத்த 3rd பவுலர் அப்படின்ற பெருமைய நம்ம ஜம்போ பெற்றாரு. 2008 ஆஸ்திரேலியா இந்தியாவோட ஆட வந்தப்ப தன்னோட 3rd டெஸ்ட் போட்டியோட தன்னோட ஓய்வை அறிவிச்சு இன்டர்நேஷனல் கிரிக்கெட்ல இருந்து விடை பெற்றாரு கும்ளே. இதை தொடர்ந்து RCB அணிக்காக IPL போட்டியில ஆடினாரு. 2009ல ராயல் சேலஞ்சர்ஸ் கூட 5 ரன் மட்டுமே கொடுத்து 5 விக்கெட்டை எடுத்து பிரமிக்க வச்சாரு. அந்த வருஷம் அந்த டீமை ஃபைனல் மேட்ச் வரைக்கும் கொண்டு வந்தது நம்ம கும்ளே தாங்க. 2011 வருஷம் IPL போட்டிகள்ல இருந்து ஓய்வு அறிவிச்சு கிரிக்கெட்ல இருந்து முழுவதுமா ஓய்வு பெற்றாரு. ரிட்டையர் ஆனதுக்கு அப்புறமா RCB அண்ட் மும்பை இந்தியன்ஸ்க்கு மென்டரா இருந்தாரு. அதை தொடர்ந்து இந்தியா அணிக்கு கோச்சா ஒரு வருஷம் ஒர்க் பண்ணிருந்தாரு. கோலி கிட்ட ஏற்பட்ட கருத்து வேறுபாட்டின் காரணமா அந்த பதவியில இருந்தும் விலகிட்டாரு. ICC கிரிக்கெட் கமிட்டி சேர்மனாவும் பல ஆண்டுகள் இருந்திருக்காரு நம்ம ஜம்போ. இப்போ கிங்ஸ் 11 பஞ்சாப் அணிக்கு தலைமை கோச்சா பதவி ஏற்றிருக்காரு. கிரிக்கெட்ல தன்னுடைய பங்களிப்பை தொடர்ந்து கொடுத்துட்டு வர இந்த ஜாம்பவான் இன்னும் பல ஆண்டுகள் அவரோட பணிய சிறப்பா தொடரணும் அப்படின்றதுதான் கிரிக்கெட் ரசிகர்களோட ஆசை, கனவு எல்லாமே. டெஸ்ட் மேட்ச்ல 619 விக்கெட், ஒன்டே மேட்ச்ல 337 விக்கெட்னு கும்ளே எடுத்த விக்கெட் மட்டும் கிட்டத்தட்ட 956. இதே மாதிரி இந்தியாவுக்கு சத்தியமா இந்த மாதிரி ஒரு பவுலர் கிடைப்பாராங்கிறது மில்லியன் டாலர் குவெஸ்டன் தாங்க.